வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூசர் கிட்டேருந்து கீபோர்டில் எப்படி இன்புட் வாங்கலாம் பைத்தான் ப்ரோக்ராம்க்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பைத்தானில் இருக்கிற டேட்டா டைப்ஸ் பற்றி ஏற்கனவே நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம். டேட்டா டைப்ஸ் வந்து பெரிய அளவில் நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு. ஆனாலும் பைத்தானில் உள்ள டேட்டா டைப்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்குறதுக்காக இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு பைலகம் ஜாவா டேட்டா டைப்ஸ் அப்படின்னு கொடுங்க. அப்படி கொடுத்த உடனே இந்த வீடியோ வரும். நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ தமிழில் ஜாவா பகுதி 6 டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ப்ரோக்ராம் நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா புரியும். ஏன் அப்படின்னா பைத்தான் வந்து எப்படியுமே எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் எந்த இன்புட் கொடுத்தாலும் அதை வந்து ஸ்ட்ரிங்காக வாங்கும். ஸ்ட்ரிங்குங்கிறது வார்த்தை. அப்போ வார்த்தையாக வாங்குறதுல என்ன பிரச்சனைனா, வார்த்தையாக வாங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில நேரத்தில் வந்து அந்த வார்த்தையை வந்து நம்ம கம்பேர் பண்ண வேண்டியிருக்கோம் நம்பரோட. இப்போ ஒருத்தரோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டோம்னா 2,50,000 ரூபாய் இல்லை 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்கிறாருன்னா, 5 லட்சம் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையாக வாங்கிட்டோன்னா அந்த வார்த்தையே இந்த கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிள்லாம் போட்டு 5 லட்சங்கிறது இன்கம் டேக்ஸ் கீழே வருமா வராதா அப்படின்லாம் கம்பேர் பண்ண முடியாது. அப்போ அந்த வார்த்தையை சிஸ்டம்க்கு புரிகிற மாதிரி முதல்ல அதை இன்டீஜராக நம்பராக மாற்றணும். அப்படி நம்பராக மாற்றி தான் அதை தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு. அதில் முதல் விஷயம் தான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம், எப்படி யூசர் கொடுக்குற இன்புட்டை, அதாவது யூசர் கொடுக்குற ஸ்ட்ரிங் இன்புட்டை நான் எப்படி எனக்கு ஏற்ற மாதிரி இன்டீஜராகவோ ஃப்ளோட்டாவோ கேரக்டராகவோ எப்படி நான் மாற்றிக்கிடுறது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, பைத்தானில் எப்படி இன்புட்டை கீபோர்டில் வாங்குறாங்க அப்படிங்கிறது. பைத்தானில் எப்படி இன்புட் வாங்குறாங்கன்னா அதுக்குன்னு இன்புட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதனால் நம்ம அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. இப்போ நான் வந்து ஐடிஎல்இக்கு போகிறேன். ஐடிஎல்இக்கு போயிட்டு ஃபைல் நியூ கொடுக்க போகிறேன். ஃபைல் நியூ ஃபைல் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்க போகிறேன். வாங்கி ஒரு இடத்துல வைக்க போகிறேன். அப்போ நான் வாங்கி வைக்கிறத யூசர்கிட்டேருந்து வாங்குறத சும்மா வேர்டுன்னு வச்சுக்கிறேன். நமக்கு தெரியும் பைத்தானில் இன்புட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனில் அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்தா போதும், யூசர் என்ன டைப் பண்ணுறாரோ கீபோர்ட்லேருந்து என்ன டைப் பண்ணுறாரோ அந்த வார்த்தை வந்து இந்த வேர்டுங்கிறதுல வந்து உட்காந்துரும். ஒருவேளை நமக்கு புரியணும் அப்படின்னா உள்ளே ஏதாவது டபுள் கோட்ஸ்லையோ சிங்கிள் கோட்ஸ்லையோ கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். ப்ளீஸ் என்டர் வேல்யூ அப்படின்னு நான் கொடுக்கறனா கொடுத்துக்கிடுறேன். இப்படி அப்போ எனக்கு ஸ்க்ரீனில் வந்து ப்ளீஸ் என்டர் வேல்யூ அப்படின்னு வந்து இன்புட் என்னங்கிறத கேட்கும். இப்போ இந்த இன்புட்டை நான் வந்து நம்பராக மாற்றணும். அப்போ இதோட வேல்யூ, இந்த வேர்டோட வேல்யூ என்னன்னு தெரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்ட் அப்படின்னு கொடுத்து நான் எதை மாற்றணுமோ அதை ப்ராக்கெட்டில் கொடுத்துட்றேன், வேர்டு அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ ஒருவேளை இந்த வேர்டு வந்து, அதாவது இப்போ நான் கொடுத்துருக்கிறது, இப்போ நான் 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே, 5 லட்சங்கிறத அது வந்து டபுள் கோட்ஸுக்குள்ளே வார்த்தையாக வாங்கியிருக்கோம், ஸ்ட்ரிங்காக வாங்கியிருக்கோம். அப்படி ஸ்ட்ரிங்காக வாங்கினதை இன்டீஜராக மாற்றுறேன். இன்டீஜராக மாற்றி அதை ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு செக் பண்ணுறேன். இஃப் வேல்யூ கிரேட்டர் தேன் 5 லட்சம் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு கோலன் பிரிண்ட் ப்ளீஸ் பே இன்கம் டேக்ஸ். அப்படி இல்லைன்னா எல்ஸ் பிரிண்ட் நோ இன்கம் டேக்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இந்த ப்ரோக்ராமை தான் நம்ம இப்போ ரன் பண்ண போகிறோம். இப்போ இதை நான் ஃபார்மேட் பண்ணிக்கிடுறேன். அதுக்கு ஃபார்மேட்டில் போயிட்டு ஃபார்மேட் பேராகிராஃப் அப்படின்னு கொடுத்துக்கிடுறேன். கொடுத்துட்டு இது அன்டைட்டில்டாக இருக்குது, இதை நான் சேவ் பண்ணிக்கிடுறேன். இப்போ சேவ் பண்ணும்போது நான் வந்து எப்படி சேவ் பண்ணுறேன்னா, யூசர், இப்போ நான் என்னோடய லொக்கேஷனில் நான் வந்து இ டிரைவில் பைத்தான்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரில் ஏற்கனவே வணக்கம் வச்சுருக்கோமா, அங்கே தான் அங்கே கெட் இன்புட் ஃப்ரம் யூசர் இல்லை கீபோர்ட் அப்படின்னு கொடுத்துக்கிடுறேன். சேவ்னு கொடுத்துக்கிடுறேன். இப்போ ரன்னில் போயிட்டு ரன் மாடியூல் கொடுக்குறேன். இன்வேலிட் சின்டாக்ஸ், ஆமாம், என்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு கோலன் வச்சுருக்கணும், எல்ஸுக்கு அப்புறமா ஒரு கோலன் வச்சுருக்கணும். அந்த கோலனை மிஸ் பண்ணிட்டோம், அதனால தான் இன்வேலிட் சின்டாக்ஸ்னு வருது. இப்போ வந்து ரன் மாடியூல் அப்படின்னு கொடுத்தா ப்ளீஸ் என்டர் வேல்யூ அப்படின்னு கேட்குதா. இப்போ நான் வந்து 50,000, 500, 5,000, 50,000, 5,01,000 அப்படின்னு கொடுக்குறேன். ப்ளீஸ் பே இன்கம் டேக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் இதே ப்ரோக்ராமை திரும்ப ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போதைக்கு நான் இதை திரும்ப ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா திரும்ப நான் ரன்னில் போயிட்டு ரன் மாடியூல் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இங்கே ப்ளீஸ் என்டர் வேல்யூன்னு கேட்குது. இப்போ நான் வெறும் 1,00,000 ரூபாய் அப்படின்னு கொடுக்குறேன். நோ இன்கம் டேக்ஸ் அப்படின்னு கேட்குது. அப்போ எப்படி ரன் டைமில் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறது, கீபோர்ட்லேருந்து எப்படி இன்புட் வாங்குறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். அதுக்கான மெத்தட் தான் வந்து இன்புட்னே ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வாங்குற எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்காக வாங்குவோம். நமக்கு ஏற்ற மாதிரி இன்டீஜராகவோ இல்லை ஃப்ளோட்டாகவோ மாற்றிக்கணும். ஐயோ எனக்கு இன்ட்டு ஃப்ளோட்டெல்லாம் தெரியாதே, நான் C++ ஜாவாலாம் படிக்கலையே, ஒன்றும் கவலையே இல்லை. இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஒரு தடவை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே புரிஞ்சிடும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.
வணக்கம்.